பல்லடம் அருகே சாமிகவுண்டம் புதூரில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இயங்கி வரும் தற்காலிக அங்கன்வாடி மையத்தை மாற்றக்கோரி பெற்றோர்கள் தர்ணா. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செமிப்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாமி கவுண்டம் பாளையத்தில் இயங்கி வந்த அங்கன்வாடி மையம் சேதமடைந்த நிலையில் கடந்த 4 மாதங்களாக வேறு கட்டிடத்திற்கு அங்கன்வாடி மையம் மாற்றப்பட்டுள்ளது. இந்த அங்கன்வாடி மையத்தில் 20 குழந்தைகள் தினமும் வந்து செல்கின்றனர். தற்காலிகமாக இயங்கி வரும் அங்கன்வாடி மையத்தில் கழிவறை வசதிகள் இல்லை எனவும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் கால்நடை மருத்துவமனைக்கு அருகில் காலியாக உள்ள கட்டிடத்திற்கு அங்கன்வாடி மையத்தை மாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் இன்று அப்பகுதி மக்கள் தங்களது குழந்தைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக அங்கன்வாடி மையத்தை புதிய கட்டிடத்திற்கு மாற்ற வேண்டும் என கோரி கையில் பதாகையுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வரும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளனர். செமிவாளை ஊராட்சி சார்பாக அங்கன்வாடி பள்ளியை சாமிகண்டம்புதூரில் இயங்கும் அங்கன்வாடி பள்ளி கடந்த 2004 கட்டப்பட்டு பள்ளி டேமேஜ் ஆனதுனால இப்ப வந்து மாற்று கட்டடத்துல பள்ளி இயங்கிட்டு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 20 குழந்தைங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதி மற்றும் கழிப்பட வசதி எந்த வசதியும் இல்லாமல் கட்டிடமும் வந்து இப்போ விஷஜந்துக்கள் உள்ளவங்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆகவே இதை உடனடியாக ஊராட்சி நிர்வாகம் சரி செய்ய வேண்டும் என்று இங்கு படிக்கும் பெற்றோர்கள் ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டதற்கு முறையற்ற முறையில் பதிலளித்துள்ளார். ஆகவே அவர்கள் வெகுண்டெழுந்து எங்களிடம் கூறியதன் காரணமாக மக்கள் எழுச்சி போராட்டமாக இப்பொழுது பெற்றோர்களின் சார்பாக இங்கு இந்த போராட்டமானது அறவழியில் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டம் உடனடியாக இவர்களுக்கு இந்த அங்கன்வாடி பள்ளிக்கு அங்கு ஏற்கனவே இருந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்தி உடனடியாக கட்டிடம் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் தற்காலிகமாக இப்பொழுது நமது பகுதியில் உள்ள செமிவளை ஊராட்சியில் உள்ள மாட்டு ஆஸ்பத்திரியில் அதாவது கால்நடை மருத்துவமனையில் ஒரு கட்டடம் சும்மா தான் இருக்குதுங்க. அதில் வந்து குழந்தைகளை வச்சு தற்காலிகமாக பள்ளி நடத்துறதுக்கு ஊராட்சி நிர்வாகமும் வட்டார வளர்ச்சி அலுவலக நிர்வாகமும் உடனடியாக செய்து கொடுக்க வேண்டுமாய் பொதுமக்களின் சார்பாகவும் பெட்ரோலின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். சரி.